முன்னறிவிப்புகளை ரசூலுல்லாஹ் செய்கிற நேரம்தான் அவர்கள் புதுப்பிக்கப்பட்ட மனிதர்களாக மாறினார்கள். சரி, இது அப்பொழுது நடக்கக்கூடியது. ரசூலுல்லாஹ் மௌத்தாகி விட்டார்கள், பிறகு நடக்கிறதுக்கு முன்னறிவு செஞ்சாங்க. ரசூலுல்லாஹ் காலத்துல ஏதாவது முன்னறிவு உண்டா? சஹீஹுல் புகாரி பாபு கஸ்வா, அதாவது சஹீஹுல் புகாரியை பெறட்டுங்க, போர்கள் என்று ஒரு பாடம் இருக்கிறது. இதுதான் இந்த உலகத்துல நடந்த போர்கள்ல கிறிஸ்தவர்கள் அசந்து போன யுத்தம், முஸ்லீம்கள் யாரென்று புரிந்த யுத்தம், அதிபயங்கரமான யுத்தம். விக்கிபீடியாவில் போய் கிறிஸ்தவர்கள் எழுதின இந்த யுத்தத்தை கொஞ்சம் படியுங்கள், புகாரி எடுத்து சஹியான செய்தியை படியுங்கள். நாங்களும் எழுதியிருக்கிறோம், அவர்களும் எழுதி வைத்திருக்கிறார்கள். அவர்களுடைய புத்தகத்தில் மோத்தா போர்களை, அதாவது இந்த போரை பற்றி எழுதி வைத்திருக்கிறார். பைசன்டைன் வார் என்று எழுவார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த யுத்தத்துக்கு அனுப்புற நேரம் ஆச்சரியமாக ரசூலுல்லாஹ் பேசினார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய கடைசி காலம், அல்லாஹ்வுடைய தூதருடைய கடைசி காலம். முதல் முதலாக ஜசீரத்துல் அரப் ரோமர்களோட சண்டை பிடிக்க போறாங்க. ரோமர்கள் யாரு தெரியுமா? லட்சக்கணக்கான படை வைத்தவர்கள். சூரப்பப்பான்னு சின்ன பிள்ளைகள் காட்டும் பார்க்குமே, அவ்வளவு பலம் வாய்ந்தவர்கள் அந்த காலத்திலே. அமெரிக்கா எப்படி எம்பையரோ, அதாவது இன்றைக்கு எப்படி பலசாலியோ, அப்படி எம்பையர் ஆஃப் ரோம், எம்பையர் ஆஃப் பர்ஷியா. இன்றைக்கும் உங்க பிள்ளைகள் பாட புத்தகத்தில் படிக்கிறார்கள், ரோம சாம்ராஜ்யம், பாரசீக சாம்ராஜ்யம் என்று படிப்பார்கள். ரோம சாம்ராஜ்யம் முட்டுக்கால் போட்டு ஓட ஓட அடித்தார் அல்லாஹுடைய தூதர், அதாவது சஹாபாக்கள். எப்படி தெரியுமா? ஆச்சரியம். விக்கிபீடியாவில் கொஞ்சம் போய் பாருங்கள், அவருடைய படையுடைய எண்ணிக்கை 100,000. அல்லாஹுடைய நல்லார்களே, சஹீஹுல் புகாரியில் பாருங்கள், எங்கள் படையுடைய எண்ணிக்கை 3,000. கொஞ்சம் வச்சு வச்சு பாருங்கள், ஆச்சரியமான வரலாறு. அவர்களையும் சொல்லட்டும், நாங்களும் சொல்லுவோம். யுத்தத்துடைய வெற்றி தோல்வி இல்லைன்னு அவர்கள் எழுதி வைத்திருப்பார்கள். நாங்களும் சொல்கிறோம், வெற்றி தோல்வி இல்லை, ஓகே, ஆனால் வெற்றி எங்கள் பக்கம் எப்படி என்று சொல்றேன் பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அனுப்புவார்கள். யாரை அனுப்பினார்கள் தெரியுமா? 3 தோழர்கள், பெரும் பெரும் தோழர்கள் இருக்க, இளைஞர்களை எல்லாம் கூப்பிட்டார்கள். பள்ளிவாசல் நிர்வாகிகளுக்கு சொல்கிறேன், இளைஞர்களை கூட்டி வைத்து பக்கத்தில் வைத்து அவர்களை உஷார்படுத்துங்கள், அவர்களுக்கு தாவாவில் இடம் கொடுங்கள், அவர்களுக்காக வேண்டி நில ப்ரொஜெக்ட்களை கொடுங்கள். ரசூலுல்லாஹ் அபூபக்கர் சித்திக் ரதியல்லானவர்கள், வீரமிக்க உமர் பின் ஹத்தாப் ரதியல்லானவர்கள் இருக்க, இளைஞர்களுக்கு அமீர் பதவியை கொடுக்கிறார்கள் அந்த ஜிஹாது களத்திலே போவதற்கு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெரும் பெரும் தோழர்கள் இருக்க கூப்பிட்டு ரசூலுல்லாஹ் யாரை கொடுத்தார்கள் தெரியுமா? 3 பேர். ஜெயித் பின் ஹாரிஸ் ரதியல்லானவர்கள், ரசூலுல்லாஹ் வளர்த்த புள்ளை என்று சொல்லுவார்களே, ரசூலுல்லாஹ்வுக்கு வளர்ப்பு பிள்ளை இல்லை, ரசூலுல்லாஹ் வளர்த்த புள்ளை, ஹாரிசாவுடைய மகன் ஜெயித் ரதியல்லானவர்கள், அவ்வளவு பாசம் ரசூலுல்லாவிடம் வளர்ந்தவர். அவரை கூப்பிட்டார். ஜாஃபர் பின் அபி தாலிப் ரதியல்லானவர்கள், ரசூலுல்லாஹ் ரொம்ப நேசம் வைத்தவர். அலி ரதியல்லானுடைய மூத்தனான, 10 வருஷம் அலி ரதியல்லானு கூட. அலி ரதியல்லானு அவர்களுக்கு, அவர் மௌத்தாகிற நேரம் ஜாஃபருக்கு 40 வயசு, ரதியல்லாஹன் அலி ரதியல்லானுக்கு 30 வயசு. அவரை மாதிரி ஒரு பேச்சாளர், சுபஹானல்லாஹ். நஜ்ஜாஷி மன்னனுக்கு முன்னாடி, அபிசீனியா இத்தியோப்பியாவுடைய மன்னருக்கு முன்னாடி நின்று பேசினார். சிறுக்கென்றால் என்ன என்று சொன்னார், அப்படி பேசினார். மிக திறமையான விவாதம் செய்யக்கூடிய அலி பின் அபி தாலிப் ரதியல்லாஹுடைய மூத்த நானா ஜஃபர் ரதியல்லாஹு அவர்கள், அவரை எடுத்தார் ரசூலுல்லாஹ். ஜெயித் பின் ஹாரிசா ரதியல்லாஹு அவர்கள் எடுத்தார்கள். அடுத்ததாக அப்துல்லா இப்னு ரவாஹா ரதியல்லாஹு அவர்கள் எடுத்தாங்க. என்ன சொன்னாங்க தெரியுமா? வித்தியாசமாக பேசினார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய நாவு வித்தியாசமாக அசைந்தால் என்னமோ நடக்க போகிறது என்ற அர்த்தம். அல்லாஹ்வுடைய அந்த மதீனாவுல மக்கள் குட்டி போட்ட பூனை மாதிரி சுத்தி சுத்தி வந்தார்களே. இறை தூதர் பேசுகிறார், இந்த பாலைவனத்தில் இறை தூதர் பேசுகிறார். இது அதிசயமான பேச்சு. அவர்களுக்கு தெரியும், அதிகாலையில் எழும்பி ஓடி வருவார், அல்லாஹ்வுடைய தூதரே உங்களோடு பேசணும், சலாம் சொல்லணும். அப்படிப்பட்ட ஆர்வம். ஏன் தெரியுமா? ஆச்சரியமாக சில விஷயங்கள் நடந்து கொண்டிருந்தது. ரசூலுல்லாஹ் லைவ் டெலிகாஸ்ட் பண்ண போறார்கள். இன்டர்நெட் இல்லை, வெப்சைட் இல்லை, எஸ்எம்எஸ் இல்லை, இமெயில் இல்லை, ஃபேக்ஸ் இல்லை, டெலிஃபோன் இல்லை, கிராம்பல் பிறந்தும் இல்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹ் லைவ் டெலிகாஸ்ட் பண்ண போறாங்க. யுத்தம் எங்க நடக்க போது? ஷாம்ல. மக்கா மதீனால உள்ளவர்களுக்கு, போனவர்களுக்கு தெரியும், சவுதிக்கு போனவர்களுக்கு ஷாம், சிரியா எவ்வளவு தூரம் என்று தெரியும். ஷாம் மோத்தா என்ற பிளேஸ், அந்த பிளேஸில் தான் வார் நடக்க போகுது. யாரோடு? ஜசீரத்துல் அரபுல அரபிகளோட சண்டை பிடிச்சது தெரியும், ரோமர்களோட நோ எக்ஸ்பீரியன்ஸ். ரோமர்கள் எப்படி என்று தெரியாது, ஆனால் உலகத்தில் எம்பையர்ஸ், அவர்கள் தான் பலசாலிகள். சண்டை நடக்க போகுது. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அப்துல்லா பின் ரவாஹா நீங்கள் கொடியை பிடிங்கள். அப்துல்லா பின் ரவாஹா, முதலில் ஜெயித் பின் ஹாரிசா அல்லது அப்துல்லா பின் ரவாஹா, என் ஞாபகம் சார், சரி என்றான். கொடியை பிடுங்கள். அப்துல்லா பின் ரவாஹா கொலை செய்யப்பட்டால் ஜாஃபர் பின் அபி தாலிப் கொடியை பிடிக்கட்டும் என்றாங்க ரசூலுல்லாஹ். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கொலை செய்யப்பட்டால் என்று ரசூலுல்லாஹ் சொன்னால் அவர் கொலை செய்யப்படப்போகிறார் என்ற அர்த்தம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஜாஃபர் நீங்கள் கொடியை பிடிங்கள் என்றாங்க ரசூலுல்லாஹ். ஜாஃபர்
நீங்கள் கொலை செய்யப்பட்டால் ஜாஃபர் பின் அபி தாலிப் ரழியல்லாஹு அன் அவர் கொலை செய்யப்பட்டால் ஜைத் பின் ஹாரிசா நீங்கள் கொடியை பிடிங்கள் என்றார் அவ்வளவுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே சொல்லிவிட்டார்கள் சொன்னதுக்கு பிறகு ரசூலுல்லாஹ் அனஸ் பின் மாலிக் ரழியல்லாஹு அவர்கள் சின்னவர் ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டில் வளர்ற பிள்ளை உங்களுக்கு நன்றாக தெரியும் பத்து வருஷம் அந்த ஹதிம்து ஆஷர சினீன் பத்து வருஷம் ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டில் நான் இருந்தேன் அவங்க உம்மா விட்டுட்டு போட்டாங்க வளர்த்துட்டாங்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே அவர் படம் பிடிக்கிறார் ஷஹீஹுல் புகாரியை புரட்டுங்கள் ஆயிஷா ரழியல்லாஹு சொல்கிற செய்தியும் வருகிறது நான் நின்று கொண்டிருக்கிறேன் ரசூலுல்லாஹ் அங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் வஹி வரப்போகிறது அனஸ் பின் மாலிக் ரழியல்லாஹு அவர்கள் பார்க்கிறார்கள் ஷாம் ரசூலுல்லாஹ் மதீனாவில் 56 யுத்தங்கள் நடந்தது 19 யுத்தங்களில் ரசூலுல்லாஹ் கலந்து கொண்டாங்க மீதமுள்ள யுத்தங்களில் ரசூலுல்லாஹ் கலந்து கொள்ளலை அதில் ஒரு யுத்தம் தான் இது அங்கே மக்கள் ஷாமில் ரசூலுல்லாஹ்வும் நிறைய இன்னும் பலர்களும் பெரிய பெரிய தோழர்களும் மதீனாவில் ரசூலுல்லாஹ் லைவ் டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே ரசூலுல்லாஹ் பேசின செய்தி இமாமுனா புகாரி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பதிவு செய்கிறாங்க அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கு ஷாமை காண்பிக்கிறான் என்றாக யார் பேசுவது அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே அல்லாஹ்வுடைய தூதர் பேசுகிறார் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கு ஷாமை காண்பிக்கிறார் என்ன சொன்னார்கள் தெரியுமா அந்த வரிசையிலே நான் சரியா என்று யாராவது ஞாபகம் இருந்த மௌலவிமார்கள் நான் சொல்லக்கூடிய வரிசை சரியான்னு பார்த்துக்கொள்ளுங்கள் அதாவது அப்துல்லா பின் ரவாஹா அல்லது ஜெயித் பின் ஹாரிஷா அவர்கள் இருவரில் ஒருவர் கொடியை பிடிப்பார் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் அல்லாஹ் மன்னிக்க வேண்டும் பிள்ளையாக இருந்தால் என்ன அப்துல்லாஹ் பின் ரவாஹா கொடியை பிடிக்கிறார் ஜெயித் பின் ஹாரிஷா ரழியல்லாஹு அவர்கள் கொடியை பிடிக்கிறார்கள் பிடிக்கிற நேரம் அல்லாஹ்வுடைய தூதர் வளர்த்த பிள்ளை எப்படி இருக்கும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார் ஜெயித் கொடியை பிடித்து முன்னாடி போகிறார் முன்னாடி போகிறார் அவர் ஷஹீதாக்கப்படுகிறார் அல்லாஹ்வுடைய தூதர் கவலையோட சொன்னார்கள் மதீனாவுடைய மண்ணிலே காத்தை விட வேகமாக பறக்குது ஜெயித் திரும்பி வரமாட்டாரா ரசூலுல்லாஹ் வளர்த்த பிள்ளை திரும்பி வரமாட்டாரா ஜனாசாவையா கொண்டு வரலாம் அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் ஃப்ளைட் வசதியா உண்டு கொண்டு வந்து வர எப்படி கொண்டு வர பல நாட்கள் பிரயாண தூரம் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே இரண்டாவது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் ஜாஃபர் பின் அபி தாலிப் அவர் கொடியை பிடிக்கிறார் அல்லாஹ்வுக்காக வேண்டி முன்னாடி போகிறார் அவர்களுக்கு வேற எதுவும் தேவையில்லை அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே வேற எதுவும் தேவையில்லை சுவர்க்கம் வேண்டும் அல்லாஹ்வுடைய அருள் வேண்டும் அல்லாஹ்வுடைய அன்பு வேண்டும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே கொடியை பிடித்து கொண்டு முன்னாடி போகிறார் அல்லாஹ்வுடைய தூதருடைய கண்ணில் கண்ணீர் வடிகிறது சொன்னார்கள் ஜாஃபர் பின் அபி தாலிப் ஷஹீதாக்கப்பட்டார் என்றாங்க ரசூலுல்லாஹ் மதீனாவிலே ஜாஃபருடைய குடும்பம் பெரிய குடும்பம் மக்காவிலிருந்து வந்த குடும்பம் அவர்கள் அலாரம்பித்து விட்டார்கள் ரசூலுல்லாஹ் சொன்னால் அதுக்கு மாற்றமாக நடக்காது அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் அவர்கள் அலாரம்பித்து விட்டார்கள் அந்த மக்கள் அழுகிற நேரம் நாங்கள் சொல்லுவோமே கத்தம் இல்லை ஃபாத்தியா இல்லை என்று இந்த ஹதீஸ் தான் அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் வேற எந்த ஹதீஸும் இல்லை அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள் தெரியுமா அழுது கொண்டே இருக்கக்கூடிய ஜாஃபருடைய குடும்பத்தாருக்கு யுத்தம் நடக்குது எப்ப திரும்பி வருவார் என்று தெறியாது ஜாஃபருடைய ஜனாசாவை ரசூலுல்லாஹ் அறிவித்து விட்டார்கள் அறிவித்த உடனே ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் அழுது கொண்டிருந்த உடனே ஒருவர் வந்து சொன்னார் யார் ரசூலுல்லாஹ் ஜாஃபருடைய குடும்பம் அழுகிறார்கள் ரசூலுல்லாஹ்வை தொந்தரவுப்படுத்துற மாதிரி பலவாட்டி வருகிற நேரம் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா வந்து சொல்வார்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய நிலைமையை பார்த்தீர்களா அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் ஏன் தொந்தரவு பண்ணீர்கள் ஏன் ரசூலுல்லாஹ்வுக்கு இப்படி செய்கிறீர்கள் என்று கேட்கிற நேரம் ரசூலுல்லாஹ் சொல்வார்கள் ஆல ஜாஃபர் அதாவது ஜாஃபருடைய குடும்பத்துக்கு சாப்பாடு கொடுங்கள் என்பார்கள் ரசூலுல்லாஹ் ஜாஃபருடைய குடும்பம் அழுகிறார்கள் அவர்களுக்கு போய் சாப்பாடு சாப்பிடாமல் இருக்கிறார்கள் சாப்பாடு கொடுங்களப்பா அவர்களுக்கு தின்ன கொடுங்க கத்த மோதுங்க இல்லை அவர்களுக்கு போய் ஊட்டி விடுங்களப்பா அவர்கள் சாப்பாடு உங்களுக்கு சமைச்சு தர மாட்டாங்க ஜவுஃபர் மௌத்தாயினதுக்கு இந்த ஹதீஸு இந்த செய்தியிலிருந்து தான் நாங்கள் எடுக்கிறோம் அதில் ஒரு துண்டை வைத்து தான் தௌஹீத் ஜமாத் கத்தம் இல்லை என்று சொன்னோம் ஜவுஃபருடைய குடும்பத்தாருக்கு சாப்பாடு கொடுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது